சந்தியா. ஆ, இதோ வர சரவணா. சொல்லு சரவணா. நான் கடைக்கு போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு என்ன வேணும்? சரவணா, நம்ம எத்தனை நாளைக்கு இப்படி கடையிலேயே வாங்கி சாப்பிட்றது? வேற என்ன பண்ணுறது? இனிமேல் நம்ம கடையில் சாப்பிட வேணாம், நாமளே சமைச்சுக்கலாம். நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயந்தான், ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காசும் இல்லை. ஒரு நிமிஷம். இந்தா இதை கொண்டு போய் அடகு கடையில் வச்சு எவ்வளோ காசு வருமோ அதை வாங்கிட்டு வா, நம்ம போய் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சந்தியா இதெல்லாம் வேணாம், வைங்க சந்தியா. நான் சக்தி கிட்ட காசு இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன், இப்போதைக்கு கடன் வாங்கிக்கலாம், அப்புறமா திரும்ப கொடுத்துடலாம். சரவணா, கடன்லாம் எதுவும் வேணாம், இப்போதைக்கு இதவே கொஞ்ச நாளில் திருப்பிடலாம். சரியா? என்ன யோசிக்கிற சரவணா? இல்லை அதெல்லாம் வாங்கிடலாம், ஆனால் சிலிண்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. அதை பற்றி நீ கவலைப்படாத, எங்கள் வீட்டில் ஒரு சிலிண்டர் அடுப்பு சும்மா தான் கிடைக்குது, அதை வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன சரவணா, வாங்கிக்க. என்ன யோசிக்கிற சரவணா, எத்தனை நாளைக்கு இப்படி கடையில் வாங்கி சாப்பிட போகிறீங்க? வாங்கிக்க. சரி, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். ஆமாம், எதுக்கு மூஞ்சில பேண்டேஜ் ஒட்டியிருக்க? அதுவா, நேற்று கதவுல இடிச்சுக்கிட்டேன் அதான். என்ன சரவணா, பார்த்துருக்கூடாதா? சரி ஏறு. போலாமா? சரி போலாமா. சரவணா இந்தாங்கண்ணா.
எப்படி இருக்கு? சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். சரவணா, அதான் காயம் ஆறிடுச்சுல, அப்புறம் மறுபடியும் பேண்டேஜ் போட்டுட்ருக்க? இல்லை சக்தி, லைட்டாக வலி இருக்கு அதான். சரி, நீ பாரு, நான் அப்படியே கிளம்புறேன். சந்தியா, சந்தியா. ஏன் சரவணா? கனி கூப்பிடுறாங்க. என்ன சரவணா சொல்ற? போய் எடுத்து பேசு போ. கனி, பரவாயில்லையே, என் பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்க. ஏய், விளையாடாத கனி, எனக்கு தெரியும் நீ எப்படியும் என்கிட்ட பேசிடுவேன்னு. இன்னும் ரெண்டு நாள் எனக்கு கல்யாணம். இல்ல புரியல. இன்னும் ரெண்டு நாள் எனக்கு கல்யாணம்னு சொன்னேன். கனி, பைத்திய மாதிரி பேசாத. நான் ஒன்னும் பைத்திய மாதிரிலாம் பேசல, உண்மையதான் சொல்றேன். நான் எங்க அம்மா பாத்திருக்க மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் ரெண்டே நாள்ல எனக்கு கல்யாணம். தயவு செஞ்சு என்னை தேடி வந்துடாத. இத சொல்லதான் கண்ணுக்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் நம்ம சொல்கிறத அவள் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறா. பேச பேசவே ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டா. ஏதாவது பேச சரவணா, இப்படி இருக்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு.
என்னங்க பேசுறது? எனக்குன்னு யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது எனக்காக வந்த ஒரே ஒருத்தி அவதான். இனிமே எல்லாமே அவதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அவளும் என்னை விட்டு போயிட்டா. அம்மான்னு ஒருத்தி இருந்திருந்தா கூட அவன் மடியில படுத்தாவது அழுதுருப்ப, கொஞ்சமாவது ஆறுதலா இருந்திருக்கும். அந்த குடுப்பனை தான் எனக்கு இல்லை. கனியாவது கல்யாணம் பண்ணி எங்க அம்மா மாதிரி பாத்துக்கலாம் நினைச்சேன். ஆனா இப்ப அவளும் என்னை விட்டு போயிட்டா. சரவணா ப்ளீஸ், சரவணா அழுகாத, சொன்னா கேளு சரவணா. எனக்கு என்னமோ யாரோ உன் மனசை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. யார் என்ன சொன்னாலும் கனி எப்பவும் மாறமாட்டான்னு நினச்சேன். ஆனால் அவளே மாறிட்டால. நம்ம ஊரை விட்டு ஓடி வந்தால் யாருனால பிரச்சனை வரும்னு நினச்சோமோ அவங்களே எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போயிட்டாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நம்ம எல்லாரும் சண்டை போட்டு இப்படி பிரிஞ்சிருக்கோம். அவ்வளோதான் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி என்ன பண்ணாலும் கனி திரும்ப வரமாட்டால. போயிட்டா, என்ன வேணாம்னு சொல்லி மொத்தமா என்னை தூக்கி போட்டு போயிட்டா. கடைசியில உங்க சித்தப்பா சொன்ன வார்த்தை உண்மையாயிருச்சு இல்ல சரவணா? இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கனி உன்ன விட்டுட்டு போயிட்டா, நாங்களும் உன் கூட இல்லையா? இங்க பார், யாருமே இல்லாம ஒத்தையில நின்னாதான் நீ அனாத. ஆனா உன் கூட நான் இருக்கேன், சக்தி என்ன இருக்காரு, அப்புறம் இப்படி பேசிட்டு இருக்க? நீங்க என்னதான் ஆறுதலா நாலு வார்த்தை சொன்னாலும் உண்மை அதானுங்க. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க கல்யாணம் ஆகி போயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரும் இல்லாம ஒத்தையில தானே நிக்க போறேன். சந்தியா, பேசாம நீங்க கிளம்புங்க. என்னதான் உங்க சித்தப்பா உங்க மேல கோபமா இருந்தாலும் கண்டிப்பா அவர் உங்களை திரும்ப ஏத்துப்பாரு. போய் நீங்களாவது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க. சரவணா, உனக்கு என்னாச்சு? என் சித்தப்பா பேசிட்டு போனதை பார்த்தல்ல? இனிமே நான் என்ன பண்ணாலும் அவர் என்னை ஏத்துக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம நானும் அங்க போக மாட்டேன். சந்தியா, அவருக்கு என் மேலதான் கோபம், உங்க மேல எந்த கோபமும் இல்லை. நீங்க போங்க, அவர் உங்களை கண்டிப்பா ஏத்துப்பாரு. ஓ, நான் போயிட்டேன்னா அப்ப நீ என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இதே வார்த்தையை தானே சரவணா நானும் சொல்றேன். நீ என்னை விட்டு போனியா? இல்ல இல்ல, இப்ப நான் மட்டும் உன்னை எப்படி விட்டு போவேன்னு நினைக்கிறேன்? சந்தியா, அது வேற இது வேற. என்ன அது வேற இது வேற? எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். நீ என் மேல வச்சிருக்கிறது பாசம்னா நான் உன் மேல வச்சிருக்கிறது பாசம் தான். நீ என் மேல காட்டுறது அக்கறைனா நான் உன் மேல காட்டுறதும் அக்கறை தான். நீ என்னை விட்டு போக மாட்டேனா நானும் உன்னை விட்டு போக மாட்டேன்தான். போக மாட்டேன், இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேன். கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். சரவணா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை கனிதா மிஸ் பண்ணிட்டா. நானும் மிஸ் பண்ண விரும்பல. வேறவங்க கூட அது வாழ்ந்தா நான் சந்தோஷமா இருப்பேனான்னு தெரில. ஆனால் உன் கூட வாழ்ந்தா நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருப்பேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீ தான் சொல்லணும். உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா யோசிச்சு சொன்னா போதும். இப்போ நீ இருக்க சுச்சுவேஷன்ல நான் அதை சொல்லியிருக்க கூடாதுதான். ஆனால் எனக்கு வேற வழி தெரில சரவணா, அதான் சொல்லிட்டேன். நீ நல்லா யோசிச்சு சொல்லு.